டிவில எல்லாம் காட்ற மாதிரி அப்படியே ফুল ஃபேஸா வருதான்னு பார்க்கலாம் போய்டோம் and also இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்றதுலயே வந்து ஒரு ஜாலியா இருக்கு சோ கிழிஞ்சிச்சு சோ நான் எதுமே டைம் வேஸ்ட் பண்ணாம அது என்ன ப்ராடக்ட்னு ரிவீல் பண்ணிறேன் மெயினா இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதா உங்க ஸ்கின்ல வந்து எதுமே பண்ண ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா இப்போ கரெண்டா ட்ரெண்ட்ல இருக்கிற அப்டேட்டட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் and இது பத்தியெல்லாம் எதுமே பார்க்காம நான் காலேஜ் டேஸ்ல யூஸ் பண்ண ஒரே ஒரு ப்ராடக்ட் என்னோட ஃபேவரட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது வந்து லைக் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஆர் லைக் ஒரு ஃபேஷியல் கிட் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம் சோ எனக்கு வந்து காலேஜ் டைம்ல வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் சோ எங்க வெளிய ஃபங்க்ஷன் போனோ இல்ல காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வெளிய இருந்து வந்து வாங்கி இத நான் வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிப்போம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இல்ல மோஸ்ட்லி அந்த டைம்ல வந்து நிறைய ஒரு அஃபோர்டபிளான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் and உங்களுக்கு டக்குனு ஒரு glow வேணும் டக்குனு ஒரு brightness வேணும்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல அந்த காலம்னா ரொம்ப முன்னாடில இல்ல எனக்கு தெரிஞ்சு 2000 அந்த மாதிரி தான் சொல்றேன் சோ அந்த ப்ராடக்ட் எதுமே இல்ல அது வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் தான் சோ நான் அப்ப யூஸ் பண்ண பீல் ஆஃப் மாஸ்க் பாத்தீங்கன்னா எவர் யூத் பிராண்டோட பீல் ஆஃப் மாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து கரெண்டா ட்ரெண்ட்ல இருந்தது பீல் ஆஃப் மாஸ்கே வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணது இந்தியால எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது அவங்க தான் நினைக்கிறேன் எவர் யூத் பிராண்டோடது இஃப் ஐ எம் ராங் பிளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது தப்பா இருந்ததுனா சோ இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது என்ன ஃபங்க்ஷன் என்ன நடந்தாலும் சரி என்னோட கை வந்து டக்குன்னு இதுக்குதான் போகும் ஏன்னா இது ஒண்டிதான் வந்து லைக் அப்ப வந்து அஃபோர்டபுளா இருக்கும் ஒண்ணு அண்ட் ஆல்சோ லைக் உங்களுக்கு வந்து குயிக்கா வேலையை முடிச்சிடும் நமக்கு அப்பெல்லாம் என்ன தேவை ஸ்கின்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸ் வேணும் அவ்வளவுதானே சோ அந்த பிரைட்னஸ் வந்து கண்டிப்பா நான் வச்சிருக்க ப்ராடக்ட் கொடுக்கும் சோ அதனால வந்து அந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணினேன் நானும் இல்ல எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூட இதுதான் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு இந்த ப்ராடக்ட் எடுத்து எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் எங்க ஃபேஸ்ல போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு போயிடும் அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்றதுலயே வந்து ஒரு ஜாலியும் இருக்கு சோ நான் எதுமே டைம் வேஸ்ட் பண்ணாம அது என்ன ப்ராடக்ட்னு ரிவீல் பண்ணிறேன் அண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் தான் சோ நான் சொன்ன மாதிரி அப்ப நான் வச்சிட்டு இருந்தது வந்து எவர் யூத்தோட பிராண்ட் இது இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து இமாலயாவோட பிராண்ட் இது ஏன் இந்த வந்து ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்னு வந்து லைக் அஃபோர்டபிள்ல இருக்கும் அண்ட் ஆல்சோ லைக் ஒரு டியூப் வாங்கினா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 டைம்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து தேர்ட் பாத்தீங்கன்னா இது வந்து லைக் இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து மெயினா சைட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அண்ட் ஃபிஃப்த் வந்து லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரேண்டமா யூஸ் பண்ணாம ஒரே ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டா மேட்டர் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் இது சோ இந்த ஒரே ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டே வந்து கூட நீங்க உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரெடி ஆயிடலாம் இந்த ஃபேஸ் மாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ஹனி இது ரெண்டுமே தான் இருக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க்லயுமே வந்து ஆரஞ்சோட எக்ஸ்ட்ராக்ட் தான் இருக்கு அண்ட் பிளஸ் வந்து இதுல ஹனியும் இருக்கு சோ இது ரெண்டுமே என்ன பண்ணுனா நம்ம வந்து வெயிலேயே அடிக்கடி சுத்திட்டு இருக்கிறதுனால அண்ட் லைக் இந்தியால வந்து கண்டிப்பா நம்மளோட சன் வந்து நம்ம மேல படாம இருக்காது சோ அதனால அந்த சன் டேன்னால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்க ஆரம்பிக்குது சோ அந்த ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து இந்த மாதிரியான ஆரஞ்சு லெமன் இந்த மாதிரியான சிட்ரஸ் ஆசிட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணா அந்த டேன் வந்து ரிமூவ் பண்றது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சோ அதனாலதான் வந்து இந்த ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருந்தது அண்ட் ஆல்சோ இது கூட வந்து அணி இருக்கிறதுனால கண்டிப்பா அணி வந்து உங்களோட ஸ்கின் டெஃபினட்டா பிரைட்டன் பண்ணும் உங்களோட ஸ்கின் பிரைட்டன் பண்ணதோ இல்லையா அட்லீஸ்ட் உங்களோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஃபேஷியல் லேயரை வந்து அது வந்து கிரே ஆக்கிடும் சோ நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த பிளாக் ஹேர் கிரே ஆனாலே நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு டோன் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி தான் மெயினா இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுனா உங்க ஸ்கின்ல வந்து எதுவுமே பண்ணாது அதாவது உங்களோட பிம்பிள் கியூர் பண்ணாது அண்ட் வந்து உங்களோட ஆயில் செக்ரிகேஷன் கண்ட்ரோல் பண்ணாது மோஸ்ட்லி உங்களோட பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ரிமூவ் பண்ணாது பட் ஆனா கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அண்ட் வந்து உங்களோட போர்ஸ் கிளீன் பண்ணாது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது பட் ஆனா இது ஒன்னே ஒன்று பண்ணும் என்னன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் வந்து லைட்டன் பண்ணும் பிரைட்டன் பண்ணும் பிகாஸ் ஆஃப் த சிட்ரஸ் ஆசிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் இதோட நெட் வெயிட் பாத்தீங்கன்னா 50 கிராம் அண்ட் இதோட கரண்ட் ரீட்டைல் பிரைஸ் வந்து 70 ரூபீஸ் வந்து என்னோட காலேஜ் படிக்கிற டைம்ல எப்படி அப்ளை பண்ணுவேன்னா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை என்னோட ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் வச்சுட்டு அதை வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்துருவேன் அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் இந்த ப்ராடக்ட் நான் எப்படி அப்ளை பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸை வந்து நல்லா வந்து கிளென்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றேன் அதுக்கு முன்னாடி சோ ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணா வந்து என்னோட போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் சோ அப்ப என்னோட ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டா ஸ்க்ரப் பண்ணிருக்கேன் சோ நான் இப்போ வந்து இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு அப்ளை பண்ணி காட்டுறேன் அண்ட் இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும்
ஒரு லைட்டான ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். சோ இது வந்து நம்மளோட ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா இப்ப அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் ஜென்ரலா கழுத்துலாம் அப்ளை பண்ண மாட்டேன். அண்ட் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த வந்து பீல் அப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால வந்து ஃபேஸ்க்கு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ இது அப்ளை பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா டைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா இது அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது பேசக்கூடாது, ஏன்னா பேசினா அதெல்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். சோ நான் இப்ப பேசாம அப்படியே இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களை வந்து பாக்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டு வந்துட்டேன். சோ என்னோட அடுத்த 5 மினிட்ஸ்லயே வந்து இது ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்ப ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ இது ரிமூவ் பண்ணும்போது வந்து லைக் அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் ரிமூவ் பண்ணணும். நீங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து சாக அழகா இருக்கும். டிவில எல்லாம் கட்டுற மாதிரி அப்படியே ஃபுல் ஃபேஸா வருதான்னு பாக்கலாம். சோ இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அங்கங்க இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் வந்து தயவு செஞ்சு தண்ணி தொட்டு கழுவிடாதீங்க. தண்ணி தொட்டீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வழவழன்னு ஆயிடும் அந்த இடத்துல. சோ அதை வந்து கொஞ்சம் கையை வச்சு இந்த மாதிரி டிராக் பண்ணீங்கன்னா வந்துடும். சோ இதுக்கு அடுத்து நான் வந்து ஜென்ரலா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் ஆர் நைட் கிரீம் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு நான் தூங்க போயிடுவேன். சோ காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நம்மளோட ஸ்கின் வந்து பிரைட்டா இருக்கும். சோ இப்போ உங்களுக்கே கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். என்னோட ஸ்கின் வந்து நான் ப்ராடக்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குன்னு. பட் ஆனா இது வந்து லைக் ஒரு பெர்மனன்ட்டா பிரைட்டாவே உங்க ஸ்கின் இருக்கும்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து திரும்ப பேக் டு த ஃபார்ம் தான் வந்துடும். ஸோ உங்களோட நார்மல் ஸ்கின் டேன் ஆகி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்பப்போ அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக டெய்லி அப்ளை பண்ணிடாதீங்க, உங்களோட ஸ்கின் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி விடுறதுனால ஸ்கின் கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஜென்ரலா பண்ற ஸ்கின் கேர் எல்லாமே வந்து லைக் அப்டேட்டடா இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் நமக்கு சூட் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து கூட ஒரு ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணிருப்போம், நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து லைக் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். பட் ஆனால் லைக் இப்போ நம்ம கரண்டா நிறைய ப்ராடக்ட் வர்றதுனால மார்க்கெட்ல நம்ம எல்லாமே மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பழைய ப்ராடக்ட்டுக்கு போறதுக்கு வந்து நமக்கு மனசு இல்ல. என்ன ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதோ அதை யூஸ் பண்றது தப்பே கிடையாது. சோ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோட. நான் இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.